மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் ஏப்ரல் 2020 ராசி பலனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏப்ரல் மாதம் சூரியன் மீனம் ராசியில் பாதி நாட்களும் மேஷம் ராசியில் பாதி நாட்களுமாக சஞ்சரிப்பார். ஏப்ரல் மாதம் சூரியன் உச்சம் பெறும் மாதம். மகரத்தில் செவ்வாய் உச்சம், சனி ஆட்சி, குரு நீசபங்க ராஜயோகம், ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி என கிரகங்களின் சஞ்சாரம் அற்புதமாக உள்ளது. இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தினால் மேஷம் ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சந்தோஷங்கள் நிறைந்திருக்கும். பண வருமானமும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். உலகம் முழுவதும் நோய் தாக்குதல் அதிகமாகி வரும் இந்த சூழ்நிலையில் நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து எந்த ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் மட்டுமே நோய் தாக்குதலிலிருந்து தப்பிக்க முடியும். நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம். பண வருமானம் வந்தாலும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் அனுபவிக்க முடியும். ஏப்ரல் மாதம் கிரகங்கள் மாற்றத்தை பார்த்தால் ஏப்ரல் 8 புதன் மீனம் ராசியில் நீச்சமடைகிறார். 14 சூரியன் மேஷத்தில் உச்சமடைகிறார். 24 புதன் மேஷம் ராசிக்கு வந்து புதனோடு இணைகிறார். நவகிரகங்களின் சஞ்சாரம் நன்மை தரக்கூடியதாகவே இருக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் மகர ராசியில் சஞ்சரிப்பார். ராகு மிதுன ராசியிலும் கேது தனுசு ராசியிலும் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பார்கள். சனி பகவான் மகர ராசியில் செவ்வாய் மற்றும் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பார். செவ்வாய் மற்றும் குரு நீசபங்க யோகத்தை உருவாக்குவார். குரு மற்றும் சனி பகவான் மற்றொரு நீசபங்க யோகத்தை உண்டாக்குவார்கள். குரு மற்றும் செவ்வாய் இணைந்து குருமங்கள யோகத்தை உண்டாக்குவார்கள். இந்த மாதம் அரசியல், உலக பொருளாதார திட்டங்கள் போன்றவற்றில் மாற்றங்கள் ஏற்படுவதோடு இரண்டு நாடுகளுக்கு இடையே சண்டை ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. சனி பகவான் செவ்வாய் மற்றும் குரு இணைந்து இந்த மாதம் ஆதிக்கம் செலுத்தும் கிரகங்களாக இருப்பார்கள். மேஷராசி நேர்களே, சூரியன் உங்க ராசிக்கு 12 வீட்டிலும் மாத பிற்பகுதியில் உங்க ராசியிலும் உச்சமடைய போகிறார். 2 வீட்டில் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருப்பார். 3 வீட்டில் ராகு, 9 வீட்டில் கேது, 10 வீட்டில் குரு, சனி, செவ்வாய், 12 வீட்டில் புதன் என கிரகங்கள் சஞ்சாரம் உள்ளது. இது அதிர்ஷ்டமான மாதம். உங்க வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். உங்க ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். சூரியன் உங்க ராசியில் உச்சமடைய போவதால் கண்களிலும் உடம்பிலும் உஷ்ணம் தொடர்பான நோய்கள் வரலாம். கவனம் தேவை. மாத பிற்பகுதியில் சூரியன் உச்சமடைவதால் வேலையில் பதவி உயர்வும் கிடைக்கும். அரசு தேர்வுகளுக்கு அப்ளை பண்ணுங்க. குடும்ப வாழ்க்கை குதூகலமாக இருக்கும். காரணம், நிறைய பேர் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வேலை செய்யறாங்க. இனி சில மாதங்கள் நீடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. 10 வீட்டில் உங்க ராசிநாதன் முழு பலத்தோட உச்சம் பெற்றிருக்கிறார். கூடவே சனி குரு கூட்டணி சேர்ந்திருக்கிறார். வருமானம் அதிகமாகும். புதிய வேலை கிடைக்கும். உச்சம் பெற்ற செவ்வாய் உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியத்தை அதிகரிப்பார். குரு பகவான் பதவியில் மாற்றத்தை தருவார். இடமாற்றம் ஊர் மாற்றத்தை தருவார். குருவின் பார்வை உங்க ராசிக்கு 2, 4, 6 வீடுகளின் மீது விழுவதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். உயர்கல்வி யோகம் வரும். புதிய கலைகளை கற்றுக்கொள்வீர்கள். வண்டி வாகனம் புதிதாக வாங்கலாம். புதிய கடன்கள் வாங்கலாம். நிறைய வருமானம் வருவதால் பழைய கடன்களை அடைப்பீர்கள். சொத்து வாங்கலாம். வீடு கட்ட வாஸ்து பண்ணலாம். செவ்வாய் சனி கூட்டணி உங்களுக்கு நன்மை செய்யும். வேலையில் கவனம் செலுத்துங்க. அதுதான் உங்க ப்ரமோஷனுக்கு நன்றாக இருக்கும். காதல் சக்சஸ் ஆகும். கல்யாண முயற்சிகள் வெற்றிகரமாக நடக்கும். வாக்கு பலிக்கும். இனிமை கூடும். குடும்பத்தினரின் உதவி கிடைக்கும். உங்க லைஃப் பார்ட்னர் மூலம் பண உதவி கிடைக்கும். நீசமடையும் புதனால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். 6 உடையவன் நீசம் பெற்று 12 வீட்டில் சஞ்சரிப்பது லாபம். மாத இறுதியில் புதன் உங்க ராசியில் உச்சம் பெற்ற சனியோடு இணைகிறார். இது சுபமான மாதம். சந்தோஷமும் நிம்மதியும் கொண்ட மாதம். ராகு கேதுவினாலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். இறைவன் அருள் தேடி வரும்.
இந்த மாதம் தன்னம்பிக்கையும் தைரியமும் நிறைந்து காணப்படும். குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் நிலவும். பணவரவு மிக சிறப்பாக காணப்படும். சகோதரர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். சில நேரங்களில் சிறிது மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். தாய் உங்களிடம் பாசமாக இருப்பார்கள். வேலை உயர் பதவிகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. பெண்களால் லாபம் உண்டாகும். தொழில் துறையில் தடங்கல்களுக்கு பின் முன்னேற்றம் ஏற்படும். பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீர்கள். கோவில் தரிசனத்திற்காக வெளியூர் செல்ல நேரிடும். ஜீவனம் நன்றாக இருக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் கைகூடும். செய்தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். காதல் இந்த மாதம் நன்றாக இருக்கும். திருமண விஷயங்களில் கவனம் தேவை. கணவன் மனைவிக்குள் அன்பும் பாசமும் நிறைந்து காணப்படும். மேலும் குடும்பத்துடன் விருந்து நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்வீர்கள். தம்பதிகள் இணக்கமான வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். இந்த மாதம் நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். வண்டி வாசனை திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள் போன்ற தொழில் மூலம் அதிக லாபம் பெறலாம். உங்கள் பொருளாதார தேவைகள் அனைத்தும் சிறப்பாக நிறைவேறும். இந்த மாதத்தில் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப உங்கள் பணி அமையும். வேலை முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். உங்கள் நேர்மையும் அர்ப்பணிப்பும் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். பணியிடத்தில் உங்கள் மதிப்பை நிரூபிக்க ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரும். இந்த மாதம் தொழிலில் சிறப்பாக நடைபெறும். ஆனால் இடையிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து விலகும். சில நேரங்களில் நீங்களே உங்களுக்கு கஷ்டத்தை வரவழைத்துக் கொள்வீர்கள். அதை தவிர்க்க வயதானவர்களுக்கு சனிக்கிழமைகளில் அன்னதானம் கொடுப்பது உங்கள் நிதி நிலைமையை மேன்மையாக்கும். இது உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தரும் காலமாகும். உங்கள் திறமையால் அனைத்து தொழில் ரீதியான பணிகளையும் திறம்பட செய்து முடிப்பீர்கள். வேலையில் உங்கள் கவனமும் அர்ப்பணிப்பு உணர்வும் பாராட்டுகளை பெற்றுத்தரும். ஆனால் கூடுதல் பொறுப்புகளை ஏற்காதீர்கள். உங்களால் அவற்றை முடிக்க முடியாமல் போகலாம். நீங்கள் ஏற்கனவே உடல் பாதிப்பில் இருந்தால் இந்த மாதம் உடல் நலம் பெறுவீர்கள். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விலகலாம். பழங்கள், பச்சை காய்கறிகள் மற்றும் உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ற சத்தான உணவுகள் போன்றவை உங்களுக்கு நல்ல உற்சாகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். இந்த மாதம் மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். படிப்பதை சிலர் மறந்து விடுவீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் படிப்பு சீரான போக்கில் இருக்கும். நண்பர்களுடன் நட்பு ஏற்படக்கூடிய காலம். உங்கள் நேர்மறையான அணுகுமுறை நட்பு வட்டத்திலும் குடும்பத்திலும் பிரச்சனைகளை தவிர்க்க உதவியாக இருக்கும். உங்களின் ஜோதிடம், புரோகிதம், எண் கணிதம், ராசி ரத்தினம் தேடலுக்கு சூரியன் உங்கள் ராசியின் 12 மற்றும் 1 வீட்டில் சஞ்சரிப்பது இந்த மாதம் உங்களுக்கு சாதகமற்ற நிலையை காட்டுகின்றது. விரைவாக நகரும் புதன் உங்கள் ராசியின் 11 மற்றும் 12 மற்றும் 1 வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு கலவையான பலன்களை தருவார். ராகு உங்கள் ராசியின் 3 வீட்டில் சஞ்சரிப்பது சிறப்பாக உள்ளது. கேது உங்கள் ராசியின் 9 வீட்டில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பாக இல்லை. சுக்கிரன் உங்கள் ராசியில் 2 வீட்டில் சஞ்சரித்து இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்ல பலன்களை தருவார். எனினும் உங்களுக்கு ஒரு பின்னடைவு என்னவென்றால், சனி பகவான், செவ்வாய் மற்றும் குரு இணைந்து உங்கள் ராசியின் 10 வீட்டில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பதுதான். இதனால் உங்கள் உத்தியோகத்தில் ஏற்படவிருக்கும் வளர்ச்சியில் சில பின்னடைவுகள் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் ஏற்படும் அரசியலால் உங்கள் கோபம் அதிகரிக்கும். அடுத்த சில மாதங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கவிருக்கும் பதவி உயர்வில் தாமதம் ஏற்படக்கூடும். உங்கள் உடல் நலம், குடும்ப சூழல் மற்றும் உறவுகள் குறித்த விஷயங்களில் சில சவால்கள் உண்டாகலாம். விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாக இல்லை என்றாலும் நீண்டகால அடிப்படையில் உங்களுக்கு நேரம் சிறப்பாக உள்ளது. முக்கிய முடிவுகள் எடுக்கும் முன் ஒரு முறைக்கு 2 சிந்தித்து பின்னர் செயல்படுவது நல்லது. குரு உங்கள் ராசியின் 10 வீட்டிற்கு அதிசாரமாய் பெயருவதால் உங்கள் உடல் நலத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும். செவ்வாய் உங்கள் ஜென்ம ராசியை பார்வையிடுவதால் பதற்றம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் ஏற்படும் வேலை சுமை மற்றும் அரசியல் காரணங்களால் உங்களுக்கு உடற்பயிற்சி செய்ய போதிய நேரம் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் இதனால் மருத்துவமனை செல்ல வேண்டிய தேவை உண்டாகலாம். இந்த மாதம் எந்த அறுவை சிகிச்சையும் செய்யாமல் இருப்பது நல்லது. இந்த மாதம் நாட்கள் நகர நகர உங்கள் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடும். ஏப்ரல் 11 வாக்கில் குழப்பமான சூழ்நிலையில் இருப்பீர்கள்.
ஹனுமான் சாலிச மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்பதால் சற்று ஆறுதலாக இருக்கும். விரைவாக நேர்மறை சக்திகளை பெற மூச்சு பயிற்சி செய்வது நல்லது. மாணவர்கள் தங்களது குறிக்கோளை அடைய அதிக அழுத்தம் மற்றும் பதற்றம் நிறைந்த சூழலில் இருப்பார்கள். உங்கள் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் பெற கடுமையாக உழைக்க வேண்டும். எனினும் தூக்கம் குறைவதால் உங்கள் உடல்நலம் பாதிக்கப்படலாம். அதிக புரதம் மற்றும் நார் சத்து இருக்கும் உணவை எடுத்துக்கொள்வது நல்லது. உடற்பயிற்சி செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக ஏப்ரல் 22 வாக்கில் காயம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. உங்கள் மகாதசை பலவீனமாக இருந்தால் நல்ல பள்ளி அல்லது கல்லூரியில் உங்களுக்கு சேர்க்கை கிடைக்காமல் போவதால் ஏமாற்றமடைவீர்கள். உங்கள் பேராசிரியர் உங்கள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்க மாட்டார். குறிப்பாக நீங்கள் முதுநிலை பட்டம் அல்லது PhD மாணவராக இருந்தால் உங்கள் ப்ராஜெக்டை பேராசிரியரிடம் கொடுக்கும்போது அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். எதிர்பாரா விதமாக இந்த மாதம் உங்கள் உத்தியோக வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க பின்னடைவுகள் ஏற்படக்கூடும். உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வேண்டியதிருந்தால் அது அடுத்த சில மாதங்களுக்கு தாமதமாகக்கூடும். உங்களது ஆண்டு ஆய்வறிக்கை உங்களுக்கு ஏமாற்றத்தை தரக்கூடும். எனினும் உங்களுக்கான நல்ல போனஸ் தொகை மற்றும் பங்குகள் கிடைக்கும். எனினும் இந்த மாதம் அடுத்த நிலைக்கான பதவி உயர்வை எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு நல்ல சம்பளத்தோடு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. எனினும் நீங்கள் எதிர்பார்த்த பதவி கிடைப்பது சந்தேகமே. நீங்கள் வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்தால் உங்களுக்கு அதிக வேலை சுமையும் பதற்றமும் உண்டாகும். விசா மற்றும் குடியேற்ற பலன்கள் கிடைப்பதில் அதிக சவால்கள் உண்டாகக்கூடும். நீங்கள் H1B விசா விரிவாக்கத்திற்கு விண்ணப்பித்தால் முடிந்தவரை பிரீமியம் முறையை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனம் உங்களுக்கு இன்சூரன்ஸ், குடியேற்றம் மற்றும் பயணம் குறித்த விஷயங்களில் தற்போது எந்த சலுகைகளையும் தராது. நீங்கள் ஒப்பந்தம் அடிப்படையில் வேலை பார்த்து கொண்டிருந்தால் அது நீட்டிக்கப்படும். எனவே இந்த மாதம் முழு நேர பதவி கிடைப்பது சந்தேகமே. உங்கள் முதலாளி மற்றும் உடன் வேலை பார்ப்பவர்களுடன் கடுமையான வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடும். இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கான பரிகாரங்கள். கடந்த சில மாதங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருந்திருக்கும். இந்த ஏப்ரல் மாதம் முதல் 12 வாரங்களுக்கு சில பின்னடைவுகள் ஏற்படக்கூடும். எனினும் நீண்ட கால அடிப்படையில் உங்களுக்கு நேரம் சிறப்பாக இருக்கும். வருத்தப்பட தேவையில்லை. செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவை தவிருங்கள். ஏகாதசி நாட்களில் விரதம் இருங்கள். பௌர்ணமி நாட்களில் சத்திய நாராயண விரதம் இருப்பது நல்லது. பெருமாளை வணங்கி உங்கள் நிதிநிலையில் அதிர்ஷ்டத்தை பெறுங்கள். கடவுள் வழிபாடு மற்றும் தியானம் செய்து நேர்மறை சக்திகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள். ஆதரவற்றோர்களுக்கும் முதியவர்களுக்கும் உதவி செய்யுங்கள். நன்மையே நடக்கும். இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 5, 6, 13, 14, 15, 18, 19, 20. சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 7, 8, 11, 12, 21, 22. என்ன நேர்களே, உங்களுக்கான ஏப்ரல் 2020 ராசி பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு இந்த மாதத்துல என்னென்ன நன்மைகள் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.